வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் செகண்ட் வால்யூம் 2ல இருக்கக்கூடிய புவியியல் பகுதியில் புக் பேக் வினாக்களை வந்து பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள், தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை பரவி உள்ளது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ 8 டிகிரி 4 சென்டிகிரேட் வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 சென்டிகிரேட் வட அச்சம் வரையில் பரவி உள்ளது. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்கள், தமிழ்நாட்டின் தீர்க்கப்பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தீர்க்கப்பரவல் அப்படிங்கிறது 76 டிகிரி 18 சென்டிகிரேட் முதல் 80 டிகிரி 20 சென்டிகிரேட் வரை பரவி உள்ளது. அடுத்து மூணாவது கேள்வி பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. நாலாவது கேள்வி பாருங்கள், கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவா எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, போர்காட். அடுத்து ஐந்தாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் அரபிக் கடலில் கலக்கும் ஆறு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, பெரியார். கேரளாவில் பாயக்கூடிய அந்த பெரியார். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் வாங்குவோர் காடுகள் காணப்படும் மாவட்டம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, கடலூர். ஏழாவது கேள்வி பாருங்கள், இந்திய வன அறிக்கை 2017 படி தமிழ்நாட்டின் வனப்பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா, 20.21%. எட்டாவது கேள்வி பாருங்கள், பின்னடையும் பருவக்காற்று டேஸிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, வங்கக்கடலிலிருந்து ஈரப்பதத்தை வந்து எடுத்துக்கொள்கிறது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னா, தேனி அப்படிங்கிறது சரியான விடை. பத்தாவது கேள்வி பாருங்கள், தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு காடுகளை கொண்ட மாவட்டம், அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா, தருமபுரி. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி பாருங்கள், நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே காணப்படும் பீடபூமி டேஸ் பீடபூமி ஆகும். என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் பீடபூமி. அடுத்து வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் டேஸ் ஆகும். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, சோளக்கரடு. அடுத்து மூணாவது கேள்வி பாருங்கள், ஆற்றுத்தீவான ஸ்ரீரங்கம் டேஸ் மற்றும் டேஸ் ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது. என்னென்ன ஆறுகள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கொள்ளிடம் மற்றும் காவேரி. இந்த ரெண்டு ஆறுகளுக்கு இடையே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் வந்து அமைந்துள்ளது. அடுத்து நாலாவது கேள்வி பாருங்கள், தேயிலை மற்றும் காப்பி செடிகள் பயிரிடுவதற்கு ஏற்ற மண் என்ன அப்படின்னா, சரளை மண் அப்படிங்கிறது சரியானது. ஐந்தாவது கேள்வி பாருங்கள், டேஸ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு. மாநில விலங்கு ஃபஸ்ட்டு எதுனா, வரையாடு. தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு வரையாடு. இது எங்கே காணப்படும் அப்படின்னா, நீலகிரி மலைப்பகுதியில் வந்து காணப்படும். பாருங்கள் அடுத்து போகிறதுக்கு முதல் கேள்வி பாருங்கள், குளிர்காலம் அப்படிங்கிறது டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை, கோடைக்காலம் அப்படிங்கிறது மார்ச் முதல் மே வரை. அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று வீசக்கூடிய காலம் என்ன அப்படின்னா, ஜூன் செப்டம்பர். அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று வீசக்கூடிய காலம் எது அப்படின்னா, அக்டோபர் நவம்பர். மாஞ்சாரல் மலை எந்த காலத்தில் வீசும் அப்படின்னா, முன் பருவ மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கூற்று காரணம், ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழைப்பொழிவை பெறுவதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைமறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் சரியான கூற்றை விளக்குகிறது, சரியான விடை. இரண்டாவது கூற்று பாருங்கள், செம்மண்ணில் அதிக அளவு இரும்பு ஆக்சைடு உள்ளது. காரணம் வந்து இது சுவருதலால் உருவாகுகிறது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, கூற்று வந்து சரி, செம்மண்ணில் வந்து இரும்புத்தாது வந்து இரும்பு ஆக்சைடு வந்து இருக்குது, ஆனால் காரணம் அப்படிங்கிறது தவறு. இதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து இரண்டாவது பாடம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா எது அப்படின்னா, காவேரி டெல்டா. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்கள், தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவுப் பயிர் எது அப்படின்னா, சிறு தானியங்கள். அடுத்து மூணாவது கேள்வி பாருங்கள், 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவிகிதம் எவ்வளோ அப்படின்னா, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டோட எழுத்தறிவு சதவிகிதம் எவ்வளோ அப்படின்னா, 80.32. அடுத்து நாலாவது கேள்வி பாருங்கள், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது எங்கே இருக்குது அப்படின்னா, மேட்டூரில் இருக்குது. அடுத்து ஐந்தாவது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா, 3 மற்றும் 15. பெரிய துறைமுகம் 3, சிறிய துறைமுகம் 15. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு டேஸ் சதவிகிதத்தை வகிக்கிறது, 21%. அடுத்து சாத்தனூர் அணை டேஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆறு. அடுத்து வந்து இந்தியாவில் பொது தனியார் கூட்டு நடவடிக்கைகளின் கீழுள்ள மொத்த சாலை திட்டங்களில் 20% அதிகமாக
பங்களிக்கும் தமிழ்நாடு டேஷ் இடத்தை பெற்றுள்ளது, இரண்டாவது இடம். அடுத்து நாலாவது கேள்வி பாருங்க. மும்பை மற்றும் டில்லியை அடுத்த இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் டேஷ் ஆகும், சென்னை விமான நிலையம். அடுத்து ஐந்தாவது, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையில் உள்ள வேறுபாடு டேஷ் என அழைக்கப்படுகிறது, வர்த்தக சமநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்துக்க, ஃபஸ்ட்டு பாருங்கள் பாக்ஸைட் அப்படிங்கிறது எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள், சேருராயன் மலை. அடுத்து வந்து ஜிப்சம் திருச்சிராப்பள்ளி. இரும்பு வந்து சேலம், சேலத்தில் தான் வந்து இரும்பு எஃகு உருக்காலை வந்து இருக்குது. அடுத்து வந்து சுண்ணாம்புக்கல் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் பகுதியில் கிடைக்கக்கூடியது. கூற்று பாருங்கள், ஃபஸ்ட்டு கூற்று, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. அடுத்து காரணம் பாருங்கள், இவைகள் நெசவாலைகள் மூலம் தமிழ் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரிதான். காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கான சரியான விளக்கம். இரண்டாவது கூற்று, நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம், இது வந்து சரியானது. இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது, இதுவும் சரிதான், மேற்கு பகுதியில் தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது, ஓகேங்களா. கூற்று காரணம் இரண்டுமே சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல, ஓகேங்களா. கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய புவியியல் பகுதியிலிருந்து புக் பேக் வினாக்கள் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் குடிமியல் மற்றும் பொருளாதார பாடங்களுக்கான புக் பேக் வினாக்கள் வந்து பார்க்கலாம். நன்றி.